அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபிரகாத்துகோ இன்றைக்கான வீடியோவில் நாளை ஜுமா நாளில் நாம் ஓதக்கூடிய இரண்டு விதமான திகர்களை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் முதலாவது திகரானது சூரா முல்கில் முதலாவது வசனமான தபார கல்லதி பேதிகில் முல்க் வஹுவ அலா கொல்லி ஷேயின் கதீர் அல்லாகவ புகழக்கூடிய இந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நாளைக்கு ஜும்மாவுடைய நாளில் நாள் முழுவதும் நமக்கு எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நம்ம இதை திக்ரு செஞ்சோம் அப்படின்னா இன்ஷால்லா பலவிதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இதனுடைய பொருள் அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பொருளாக இருக்குது எவனுடைய கையில் ஆட்சி இருக்கின்றதோ அவன் பாக்கியவான் மேலும் அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் நாளைக்கு சும்மாவுடைய நாளில் அல்லாகுவை புகழ்ந்துட்டு நபியவர்களின் மீது செலவாற்ற கூறிட்டு நம்முடைய துவாக்களை கேட்டோம் அப்படின்னா நமக்கு அனைத்தையுமே அல்லஹ தாலா கபுல் செய்து தருவான் இன்னும் புகழக்கூடிய வார்த்தைகளில் நம்ம திருக்குரானில் இருந்து அவனுடைய குரானில் இருந்து நம்ம ஒரு ஆயத்தை ஒரு திக்கராக அதுவும் அவனை புகழக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம திக்கராக ஓதும்போது அதற்கான பலன்களும் நமக்கு மிக சிறந்ததாக கிடைக்கும் இன்னும் நாளைக்கு ஜும்மாவுடைய நாளில் நம்மளில் பலரும் அதிகமான அமல்கள் செய்யக்கூடியவங்களாக இருப்போம் இன்னும் சிலரால செய்ய முடியாதவங்களாகவும் இருப்பாங்க நிறைய தொழ முடியாது நிறைய குரான் ஓத முடியாது ஓத தெரியாது அப்படிப்பட்டவங்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு வசனத்தை அல்லஹா புகழக்கூடிய சிறந்த வார்த்தைகளை கொண்ட ஒரு வசனத்தை நம்ம திக்கராக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன்கள் மிக சிறந்ததாக கிடைக்கும் இன்னும் அதிகமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இதனுடைய பலன் அவ்வளோ ஒரு சிறந்த பலனாக இருக்குது ஏன்னா இதனுடைய பொருள் அந்தளவு ஒரு சிறந்த பொருள் எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹாலா பேராற்றல் உடையவன் இன்னும் ஆட்சி யாரு இருக்கின்றதோ அவன் பாக்கியவான் இப்படின்னு நம்ம அல்லாஹ்வ புகழும்போது இந்த தன்மைக்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த வாரம் முழுவதும் அடுத்த ஜும்மா வரைக்குமே நமக்கு பரக்கத்து அதிகமாகும் நம்முடைய சம்பாதியத்துல அல்லாஹாலா அதிகமான பரக்கத் செய்வான் நம்ம ஒரு வேலைக்கு போறோம் ஒரு தொழில் செய்கிறோம் இன்னும் எந்த விதத்துலயெல்லாம் நமக்கு வருமானம் வருதோ அதுல எல்லாத்துலையுமே அல்லாஹாலா நமக்கு அதிகமான பரக்கத்தை நமக்கு கொடுப்பான் இன்னும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இன்னும் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிக சிறந்த ஒரு வழியா இருக்கும் ஏன்னா செல்வத்துல எந்த விதமான குறைகளுமே இருக்காது இந்த வசனத்தை நீங்க திக்கராக ஓதிட்டு அல்லாஹே இந்த வாரம் முழுவதும் எனக்கு என்னுடைய சம்பாதியத்தில் வருமானத்துல எனக்கு பறக்க செய்யா அல்லாஹ் எங்களுக்கு கடன்கள் இருக்கு அதை பூர்த்தி செய்யறதுக்கு உதவி அல்லாஹ் அப்படின்னு நீங்க கேளுங்க நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹால உங்களுடைய வருமானத்துல அதிகமான பரக்கத்தை உங்களுக்கு கொடுப்பான் அடுத்தது எவரொருவர் வியாழன் இரவு மற்றும் வெள்ளிக்கிழமை தினத்தில் என் மீது நூறு முறை செலவாத்து கூறுகிறாரோ அல்லாஹ் அவருடைய நூறு தேவைகளை பூர்த்தி செய்கிறான் அதில் எழுபது மறுமையினதும் முப்பது துன்யாவுடையதும் ஆகும் இனம் நபி நம்பி ஸ்ரலா உலக்சல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த செயல் உங்களது கவலைகளை தூரப்படுத்துவதோடு உங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் எனவே வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை தினத்தில் நம்ம ஒரு செலவாத்த ஓதணும் அப்படின்னா பலவிதமான சிறப்புகள் நமக்கு இருக்குது எவரொருவர் வெள்ளிக்கிழமை தினத்தில் என் மீது இருநூறு முறை செலவாத்து ஓதுகிறாரோ அவருடைய இருநூறு ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன இது எவ்வளோ ஒரு சிறந்த ஹதீஸ் பாருங்க நாளைக்கு ஜுமாவுடைய நாள்ல நாம் அனைவருமே அவசியமாக குறைந்தது முன்னூறு முறையாவது நாம் செலவாத்தை ஓதி கொள்ள வேண்டும் ஆனா நம்ம ஒரு முறை ஓதுனா கூட அதற்கான சிறப்புகளும் பலன்களும் நமக்கு இருக்கு நம்ம நபியவர்களின் மீது ஒரு முறை நம்ம செலவாத்தை ஓதணும் அப்படின்னா அல்லாஹாலா நம்மீது பத்து அருட்கொடைகளை பொழியறோம் எவ்வளோ சிறப்பு பாருங்க நம்ம முன்னூறு முறை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு முன்னூறு ஆண்டுகள் பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் நம்முடைய கவலைகளை தீக்குறதுக்கு அது ஒரு அருமருந்தாக இருக்கு இன்னும் நம்மளை தூய்மையாக்குறதுக்கு இது ஒரு மிக சிறந்த வழியாக இருக்கு இன்னும் ஈமானுடைய வழியில் ஈமான் அதிகமாகுவதற்கு இது ஒரு சிறந்த வழியாக இருக்கு இன்னும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு செலவாத்து ஓதுவது என்பது மிக சிறந்த ஒரு வழியாக இருக்கு ஏன்னா எப்போவுமே நம்ம அல்லாஹவை புகழ்ந்துட்டு நம்ம நபியவர்களின் மீது செலவாத்த கூறிட்டு அதுக்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் தான் அல்லாஹத்தால் கபுல் செய்வான் நம்ம செலவாத்த ஓதலை அப்படின்னா நம்முடைய துவாக்கள் அல்லாஹவிடத்தில் போய் சேராது எனவே இன்ஷா இல்ல நம்ம ஒவ்வொரு முறை செலவாத்தை ஓதணும் அப்படின்னாலே பலவிதமான சிறப்புகள் இருக்குது நாளை ஜும்மாவுடைய நாளில் நம்ம குறைந்தது முந்நூறு முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இது இந்த உலகத்திற்கும் சரி மறு உலகத்திற்கும் சரி நாம் எதிர்பாராத எதிர்பார்க்க முடியாத பலன்கள் எல்லாமே நமக்கு அல்லாஹாலாக கொடுப்பான் இன்னும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செலவாத்தை அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறிகிட்டே வரும் இன்னும் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமை இரவுகளில் நம்ம அதிகம் நாள் முழுவதும் நம்ம ஓதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய பல தேவைகள் நமக்கு விரைவாக நடக்கும் இன்ஷா இல்லை நீங்கள் இந்த ஜும்மாவில் நீங்கள் இதை முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஏன்னா வியாழன் இரவுலேருந்து வெள்ளிக்கிழமை இரவு வரைக்குமே துவாக்கள் கபூலாகக்கூடிய சிறந்த நேரம் நமக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் இது போன்ற சிறந்த திகிறுகளையும் செலவாத்துக்களையும் நம்ம ஓதும்போது மிக சிறந்த ஒரு வழியாக நமக்கு அமையும் எந்த செலவாத்த வேணாலும் நீங்கள் ஓதலாம் உங்களுக்கு எது தெரியுமோ எது சுலபமாக இருக்கோ அதை நீங்கள் ஓதிக்கலாம் இந்த தான் ஓதணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவும் கிடையாது சல்லல்லாஹுவல்லா முகமது சல்லாஹ் அலைஹ் வல்லம் இதை நீங்கள் உணர்வு பூர்வமாக உணர்ந்து நீங்கள் நபியவர்களின் மீது நீங்கள் கூறிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் இதை ஓதுங்க ஒரு முறை ஓதுனா கூட உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் எனவே நாளைக்கே அல்லாஹ் இந்த சிறந்த வசனத்தை நூறு முறையும் இந்த செலவாத்த நூறு முறையும் நீங்கள் நாள் முழுவதும் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஓதிக்கலாம் இன்ஷால்ல நாளைக்கு இந்த இரண்டையும் நீங்கள் பாருங்க இந்த வா வாரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சது உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்தது உங்களுடைய தேவைகள்லாம் நிறைவேறிச்சு உங்களுக்கு முன்னேற்றம் கிடைச்சது உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைச்சது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் ஏன்னா இந்த இரண்டுமே ஒரு மிக சிறந்த வழி அல்லாக புகழ்ந்து நபியவர்களின் மீது செலவாற்ற கூறிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு நிச்சயம் நிறைவேறும் அதுவும் நாளைக்கு துவா கபூலாக கூடிய மகத்தான் நேரத்தில் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக பலனளிக்கும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஹாபி